Hi students, today we are going to discuss about types of chromosomes based on the position of centromere. Types of chromosomes. Last videos lama structure of chromosomes paathiruma. Okay, satellite, telomere, primary construction, secondary construction. Okay, so adha pathi idella paathirundhom. And next enna appadina types of chromosomes based on the position of centromere. Centromere எந்த இடத்துல இருக்கோ அது அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்குது அதை பேஸ் பண்ணி தான் டைப்பை பிரிச்சிருக்காங்க. ஸோ பேஸ்ட் ஆன் த பொசிஷன் ஆஃப் சென்ட்ரோமியர் இந்த குரோமோசோம்ஸ் ஆர் கிளாசிஃபைட் அஸ் டீலோசென்ட்ரிக், அக்ரோசென்ட்ரிக், சப் மெட்டாசென்ட்ரிக் அண்டு மெட்டாசென்ட்ரிக், சப் மெட்டாசென்ட்ரிக் அண்டு மெட்டாசென்ட்ரிக். இந்த ஃபோர் டைப்ஸ் பிரிச்சிருக்காங்க. ஒன்று டீலோ, செகண்ட் ஒன் அக்ரோ, தேர்ட் ஒன் சப் மெட்டா, ஃபோர்த் ஒன் மெட்டாசென்ட்ரிக். ஓகேவா? இதுதான் வந்து ஏன்னா இந்த சென்ட்ரோமியர் ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. ஸோ சென்ட்ரோமியர் இருக்கிறது சென்டரில் இருக்கிறது. ஸோ அப்போ அந்த சென்ட்ரோமியர் இந்த எல்லோ கலரில் இருக்குது லைட்டாக. ஸோ அதான் சென்ட்ரோமியர். ஸோ அது எந்த பொசிஷனில் இருக்குது அதை பேஸ் பண்ணி தான் இந்த டைப்பை பிரிச்சுருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா டீலோசென்ட்ரிக். த சென்ட்ரோமியர் இஸ் ஃபவுண்ட் ஆன் த ஃப்ராக்சிமல் எண்டு. தே ஆர் ராட் ஷேப் குரோமோசோம்ஸ். சென்ட்ரோமியர் எங்கே இருக்குது அப்படின்னா ஒரு முனையில் மட்டும்தான் இருக்கும். அந்த குரோமோசோம்ஸில் ஒரு முனையில் இருக்குது. அதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டீலோசென்ட்ரிக். இது வந்து ராட் ஷேப், அதாவது ஒரு குச்சி வடிவத்தில் இருக்கக்கூடியது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஏன்னா இப்போ சென்ட்ரோமியர் இப்போ இந்த குரோமோசோம்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த குரோமோசோம்ஸில் டிப்பில் தான் இருக்குது, ப்ராக்சிமல் எண்டு. ஸோ ஒரு முனை நுனியில் அந்த சென்ட்ரோமியர் இருக்குது. ஸோ அதனால் இது என்னதுன்னா டீலோசென்ட்ரிக் அப்படி சொல்கிறோம். ஓகேவா? அது என்ன ஷேப்பு? ராட் ஷேப்பில் இருக்கக்கூடியது, அதான் டீலோசென்ட்ரிக். இந்த சென்ட்ரோமியர் இஸ் ஃபவுண்ட் ஆன் த ஃப்ராக்சிமல் எண்டு, ஒரு முனையில் இருக்கிறது. ஓகேவா? ஸோ இது வந்து ராட் ஷேப்பில் இருக்குது, அதனால் இது டீலோசென்ட்ரிக் ராட் ஷேப் குரோமோசோம்ஸ் அப்படி சொல்கிறோம். செகண்ட் ஒன் என்னென்னா அக்ரோசென்ட்ரிக். த சென்ட்ரோமியர் இஸ் ஃபவுண்ட் அட் ஒன் எண்டு வித் ஷார்ட் ஆர்ம் அண்ட் ஏ லாங் ஆர்ம். ஸோ ஒரு எண்டு என்னதுன்னா ஷார்ட் ஆமும், இன்னொரு எண்டு அப்படின்னா லாங் ஆம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் அக்ரோசென்ட்ரிக். ஸோ இப்போ இந்த அக்ரோசென்ட்ரிக்கில் ஒரு ஒன்றுனால் லாங்காக இருக்குது, இன்னொன்று ஷார்ட்டாக இருக்குது. ஸோ சென்டரில் வந்து சென்ட்ரோமியர் இருக்குது. ஸோ அப்போ அதுதான் என்னதுன்னா அக்ரோசென்ட்ரிக் குரோமோசோம்ஸ். ஓகேவா? ஸோ வந்து த சென்ட்ரோமியர் இஸ் ஃபவுண்ட் அட் ஒன் எண்டு வித் ஷார்ட் ஆம் அண்ட் லாங் ஆம். ஓகேவா? ஸோ ஒன்று ஷார்ட்லேயும் ஒரு எண்டில் ஷார்ட் ஆம்லேயும் லாங் ஆம்லேயும் இருக்குது. இப்போ இது ரெண்டுமே வந்து ஒரே இதில் இருக்குது, அதனால் அது டீலோசென்ட்ரிக் சொல்லுவோம். இது ஒரு ரெண்டு வந்து ஷார்ட்டு, ஒரு ரெண்டு வந்து லாங்காக இருக்குது, அதனால் அது என்னது அப்படின்னா அக்ரோசென்ட்ரிக். இது ஒன்றதுன்னா ராட் ஷேப் குரோமோசோம்ஸ் தான். ஓகே, ராட் ஷேப், அது லைட்டாக இருக்கிறதுனால இதுவும் ராட் ஷேப் குரோமோசோம்ஸ், கோல் வடிவத்தில் இருக்கக்கூடியது தான் இந்த அக்ரோசென்ட்ரிக் குரோமோசோம்ஸ் அப்படி சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சப் மெட்டாசென்ட்ரிக். த சென்ட்ரோமியர் இஸ் ஃபவுண்ட் நியர் த சென்டர் ஆஃப் த குரோமோசோம்ஸ். அதாவது சென்ட்ரோமியர் எங்கே இருக்கும் அப்படின்னா சப் மெட்டாவில் சென்டரில் இருக்குது, நியர் த சென்டர், நாட் ஃபார் சென்டர், நியர் த சென்டர். ஸோ தஸ் ஃபார்மிங் டூ அன்இக்குவல் ஆம்ஸ். தே ஆர் ஜே ஷேப் ஆர் எல் ஷேப் குரோமோசோம்ஸ். ஓகேவா? ஸோ அன்இக்குவல் ஃபார்ம்ஸ் அப்படின்னா இப்போ வந்து இப்போ நியர் சென்டரில் இருக்குது, பட் ஆனால் என்னது அன்இக்குவலாக இருக்குது. இப்போது ரெண்டு ஆம் வந்து ஷார்ட்டாகவும் ரெண்டு ஆம் வந்து அது லாங்காகவும் இருக்குது. ஸோ இப்போ இந்த பேஸில் இருக்கிறது ஷார்ட் ஆம், இது என்னது அப்படின்னா லாங் ஆம். ஸோ இப்போ இந்த மாதிரி அன்இக்குவல் சைஸில் இருக்குது, இது வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது, இது கொஞ்சம் எலாபரேட்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ அதனால் இதுனா அன்இக்குவல் சைஸு. ஸோ அதுதான் நம்ம சொல்கிறோம். இதில் வந்து இது எல் ஷேப் அப்படின்னா ஒரு வெர்டிக்கல் லைன் வந்து லாங்காகவும் ஹரிசன்டல் லைன் ஒரு ஷார்ட்டாகவும் இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணும் இதை, அதான் எல் ஷேப்பு. அப்படி இல்லைன்னா ஜே ஷேப். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி இப்படி வளைஞ்சு இப்படி போட்டு ஸோ வளைஞ்ச மாதிரி இருக்கிறது ஜே ஷேப். ஸோ இப்போ இது எல் ஆர் ஜே ஷேப்பில் இருக்கிறது என்னது மெட்டா சென்ட்ரிக். ஓகேவா? ஸோ இப்போ இதான் மெட்டா சென்ட்ரிக் குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த சென்ட்ரோமியர் ஃபவுண்ட் நியர் த சென்ட்ரோமியர் ஆஃப் குரோமோசோம்ஸ். இது டூ அன்இக்குவல் ஆம்ஸ் இருக்கிறதுனால. அதுக்கடுத்தது இந்த சென்ட்ரோமியர் அக்கரின் சென்டர் ஆஃப் த குரோமோசோம்ஸ். அது நியர், இது வந்து சென்டரில் இருக்குது. அண்ட் ஃபார்ம் டூ ஈக்குவல் ஆம்ஸ். சென்ட்ரல் இருக்கிறதுனால ரெண்டு பக்கமும் ஈக்குவல் ஆம்ஸாக இருக்குது, ரெண்டு பக்கமும் ஈக்குவல் ஆம்ஸாக இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த பக்கமும் ஈக்குவல் ஆம்ஸாக இருக்குது. ஸோ இதுலேயும் வந்து ஈக்குவல் ஆம்ஸாக இருக்குது. ஸோ அப்போ இந்த ஷேப் என்னென்னா வி ஷேப் குரோமோசோம்ஸ், வி ஷேப் குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் வி ஷேப் குரோமோசோம்ஸ், மெட்டாசென்ட்ரிக் அப்படின்னு சொல்கிறோம்.
தே ஆர் வி ஷேப் குரோமோசோம்ஸ். ஓகேவா? இப்போ என்னன்னா நியர் த சென்டரில் இருக்கிறது சப்மெட்டா, சென்டரில் இருக்கிறது மெட்டா, அது ஒரு எண்டு லாங், ஒரு ரெண்டு ஷார்ட்டில் இருக்கிறது அக்ரோ, ரெண்டு ஒரு ப்ராக்சிமல் எண்டில் இருக்கிறது டீலோ. ரெண்டு இது வந்து ரா ஷேப்பு, ஒன்று ஜே ஆர் எல் ஷேப்பு, இன்னொன்று என்னது வி ஷேப். ஸோ இப்போ இந்த டைப்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ அதில் எந்த டைப்ஸ் கேட்குறாங்க அப்படின்றத இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ சென்ட்ரோமியர் பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைப்ஸ் தான் இந்த அக்ரோசென்ட்ரிக், டீலோசென்ட்ரிக், சப் மெட்டாசென்ட்ரிக் அண்டு மெட்டாசென்ட்ரிக் அப்படி சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டைப் ஆஃப் குரோமோசோம்ஸ் பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷன்ஸ், ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி குரோமோசோம்ஸ் டைப்ஸை பிரிச்சுருக்காங்க. ஒன்று என்ன அப்படின்னா ஆட்டோசோம்ஸ் அண்டு ஆலோசோம்ஸ். The eukaryotic chromosomes are classified into autosomes and allosomes. So, autosomes na enna, allosomes na enna? One enna appadina body cells. Okay va? Autosomes na body cells. The allosomes appadindrathu reproductive cells. So, in the base panni, adanudaiya functions base panni, chromosomes two division kuduthukanga. One autosomes and another one allosomes. The autosomes contain gene. The determine the somatic characters, அதாவது சொமேட்டிக் அப்படின்னா என்னது பாடி கேரக்டர்ஸ். நம்ம பாடி கேரக்டர் கண்ட்ரோல் பண்ணுறதும் டிடர்மைன் பண்ணுறதும் இந்த ஆட்டோசோம்ஸினுடைய ஒர்க்கு. மேல் அண்டு ஃபீமேல் ஹாவ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஆட்டோசோம்ஸ். மேல் அண்டு ஃபீமேல் ஹாவ் ஈக்குவல் நம்பர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், இப்போ ஹியூமன் பீயிங் அப்படின்னா என்ன, 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ், 23 பேர்ஸ், 23 ஹேப்ளாய்ட் செட்ஸ் அப்படின்னா 2 டிப்ளாய்ட் செட்ஸ் இருக்குது. அப்போ டோட்டலாக என்னது 46 குரோமோசோம்ஸ் இருக்குது. மேலாக இருந்தாலும் சரி ஃபீமேலாக இருந்தாலும் சரி ஈக்குவலாக இருக்கக்கூடியது. இப்போ எந்த ஒரு ஆர்கனிசம் வந்தாலும் சரி, ஸோ அந்த ஆர்கனிசத்தில் ஈக்குவலாக இருக்கக்கூடிய குரோமோசோம்ஸ் எப்பயுமே அது ஈக்குவலாக தான் இருக்கும். ஒரு ஒரு பர்டிகுலர் ஆர்கனிசத்துக்கு வேரியேஷன் ஆகும். அப்போ ஆனியன் இருக்குது, பீஸ் இருக்குது, சுகர் கேன் இருக்குது, ஹியூமன் பீயிங் இருக்காங்க, அதுக்கடுத்து சிம்பான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு வேரியஸாக நம்பர் இருக்கும். பட் ஆனால் சிம்பான்ஸி எல்லா ஜிம்பான்ஸிக்கும் ஒரே குரோமோசோம்ஸ் தான், அந்த ஒரே வெரைட்டிஸ் அந்த நம்பர் தான் இருக்கும். அதுமாதிரி ஹியூமன் பீயிங் எல்லாருக்குமே 46 குரோமோசோம்ஸ் தான். அதில் பாடி கேரக்டரை டிடர்மின் பண்ணுறது தான் என்னது ஆட்டோசோம்ஸ். மெயினாக இம்பார்ட்டன்ட் என்னதுன்னு ஆட்டோசோம்ஸ் டிடர்மின் தான் பாடி கேரக்டர்ஸ், அதாவது சொமேட்டிக் கேரக்டர்ஸ். அது மேல் அண்ட் ஃபீமேல் ஈக்குவல் டூ நம்பர்ஸ், ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஆட்டோசோம்ஸ். நெக்ஸ்ட் ஆலோசோம்ஸ். த ஆலோசோம்ஸ் ஆர் குரோமோசோம்ஸ் விச் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டிடர்மினிங் த செக்ஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல். ஒரு மேலா ஃபீமேலா அப்படின்ற நிர்ணயிக்கிறது எது அப்படின்னா ஆலோசோம்ஸ் தான். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ். ஆலோசோம்ஸ் ஆர் குரோமோசோம்ஸ் விச் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டிடர்மனிங் த செக்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல். தே ஆர் கால்ட் அஸ் செக்ஸ் குரோமோசோம் ஆர் ஹெட்டிரோ குரோமோசோம்ஸ். ஓகேவா? ஹெட்டிரோ குரோமோசோம்ஸ் கேட்கலாம், இல்லை ஆலோசோம்ஸ் கேட்கலாம். ஸோ எது கேட்டாலும் இதுதான் வந்து 3 மார்க் 2 மார்க்கில் கேட்கலாம். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் ஒன். ஓகேவா? ஆலோசோம்ஸ் வந்து ஒரு குரோமோசோம்ஸ் தான். அது வந்து எதுனா ரெஸ்பான்சிபிலிட்டி டிட்டர்மின் த செக்ஸ், மேலா ஃபீமேலா அப்படின்னு நிர்ணயிக்கிறது இந்த ஆலோசோம்ஸ் தான். அப்போனா என்னது ரீப்ரொடியூஸ் செல்ஸ். இப்போ வந்து 23 குரோமோசோம்ஸில் 22 பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ் வந்து ஆட்டோசோம்ஸும், லாஸ்ட் 1 பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ் அது ஆலோசோம்ஸ் செக்ஸ் குரோமோசோம்ஸ். அதை தான் நம்ம டிட்டர்மைன் பண்ணுறது, மேல் ஃபீமேலை டிட்டர்மைன் பண்ணுறது. ஸோ இது செக்ஸ் குரோமோசோம்ஸ் சொல்கிறோம், ஆர் அதர்வைஸ் கால்டஸ் ஹெட்டிரோ குரோமோசோம்ஸ். ரெண்டு மிக்ஸாக இருக்கிறதுனால ஹெட்டிரோ குரோமோசோம்ஸ் அப்படி சொல்கிறோம். தேர் ஆர் 2 டைப் ஆஃப் செக்ஸ் குரோமோசோம்ஸ், எக்ஸ் அண்டு ஒய் குரோமோசோம்ஸ். ஹெக்ஸ் எக்ஸில் என்னது எக்ஸும் ஒய்யும் குரோமோசோம்ஸ் இருக்குது. த ஹியூமன் மேல் ஹாவ் 1X அண்ட் அனதர் 1Y. எக்ஸ் ஒய் இருந்து குரோமோசோம் அண்டு ஒய் 1Y குரோமோசோம்ஸ் இருந்ததுன்னா அது வந்து மேல், எக்ஸ் ஒய் இருந்ததுன்னா மேலு. ஹியூமன் ஃபீமேல் ஹாவ் 2X குரோமோசோம், ரெண்டு எக்ஸ் சேர்ந்ததுன்னா என்னது ஃபீமேல். அப்போ வந்து எக்ஸ் ஒய் அப்படின்னா மேலு, எக்ஸ் எக்ஸ் அப்படின்னா ஃபீமேல். ஸோ இப்போ வந்து 23 பேரில் 22 பேர் வந்து ஆட்டோசோம்ஸும், லாஸ்ட் 1 பேர். அப்போ அந்த 1 பேர் வந்து எக்ஸ் ஒய்யும் சேர்ந்துட்டுதுன்னா மேலாகவும், எக்ஸ் எக்ஸாக மாறிடுச்சுன்னா அது சேர்ந்ததுன்னா என்னது ஃபீமேலாகவும் இண்டிகேட் பண்ணுறது. அப்போ அதுதான் என்னதுன்னா ஆலோசோம்ஸ் செக்ஸ் டிட்டர்மினேஷன்ஸ். இது மேல் ஆர் ஃபீமேல் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறது. ஸோ இதில் வந்து அதனுடைய அதனுடைய குரோமோசோம்ஸ் வந்து இருக்கும், பட் அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஃபாலோ ஆகாமல் இருக்கிறது, அந்த ஒரு சில டைப்ஸில் வந்து ஒரு அன்இஷுவலாக மாறக்கூடியது. அதுதான் வந்து நம்ம அந்த திருநங்கை சொல்கிறாங்கல்ல. ஓகேவா? ஸோ குரோமோசோம்ஸ் வந்து சில சேஞ்சஸ் நடக்கிறது. அப்போ அதுதான் வந்து மெயினாக வந்து அது பார்க்கலாம், அடுத்து நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அது லாஸ்ட்டு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இந்த டீலோசென்ட்ரிக், அக்ரோசென்ட்ரிக், மெட்டாசென்ட்ரிக், சப் மெட்டாசென்ட்ரிக் பார்த்துட்டு இது டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம் ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணியிருக்கிறதுனா, ஒன்று ஆட்டோசோம்ஸ், இன்னொன்று ஆலோசோம்ஸ். ஆட்டோசோம்ஸ்னால் பாடி ரெஸ்பான்சிபிலிட்டி, ஆலோசோம்ஸ்னால் அது
ரீப்ரொடியூட்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இப்போ இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் திங்ஸ் ஓகேவா. ஸோ இப்போ வந்து நீங்கள் இந்த டைப்பு ஃபஸ்ட் எழுதி காட்டுங்க, டீலோ அக்ரோ சப் மெட்டா மெட்டா, இதை ஃபுல்லாகவே எழுதி காட்டிட்டு இந்த ஆட்டோசோம்ஸ் கூட தேவையில்லை, ஆலோசோம்ஸ் வந்து இந்த ஆலோசோம்ஸ்லேருந்து இந்த ஹெட்ரோ குரோமோசோம்ஸ் வரைக்கும் எழுதினா போதும் ஓகேவா. ஆலோசோம்ஸ் ஆர் குரோமோசோம்ஸ் விச் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டிட்டர்மின் த செக்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல், அப்போ தே ஆர் கால்ட் அஸ் செக்ஸ் குரோமோசோம்ஸ் ஆர் ஹெட்ரோ குரோமோசோம்ஸ். இதை மட்டும் டெஸ்ட் எழுதி காட்டுங்க ஓகேவா. இதில் வந்து டூ டைப் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்குது, எக்ஸ் அண்ட் ஒய் இருக்குது. ஸோ எக்ஸ் எக்ஸ் சேர்ந்ததுன்னா ஃபீமேலும், எக்ஸ் ஒய் சேர்ந்ததுனா மேலாகவும் டிட்டர்மைன் பண்ணுறது இந்த குரோமோசோம்ஸ் தான் ஓகேவா. நெக்ஸ்ட்டு கேரியோ டைப். கேரியோ டைப் ஸோ நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இன் எனி லிவிங் ஆர்கானிசம்ஸ், அனிமலாக இருக்கலாம் பிளான்ட்டாக இருக்கலாம், இட்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ வந்து எந்தெந்த குரோமோசோம்ஸ் வந்தாலும் அதுக்கான நம்பர்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் தான். ஸோ இப்போ வந்து ஒன்றுக்கும் அதிகமாகவும் ஒன்றுக்கு கம்மியாகவும் இருக்காது. ஸோ எல்லாத்துக்குமே கான்ஸ்டன்ட் குரோமோசோம்ஸ் தான் இருக்கும். இப்போ நம்ம ஹியூமன் பீயிங்னா நார்மலாக கண்டெயின் 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம், இது கான்ஸ்டன்ட். அவுட் ஆஃப் 20 பேர்ஸ் ஆட்டோசோம்ஸ் அண்ட் 23rd பேர் ஆலோசோம்ஸ் ஆர் செக்ஸ் குரோமோசோம்ஸ். இப்போ நம்ம சொன்னோம்ல 46 குரோமோசோம்ஸ்னால் 23 பேர். ஸோ 23 பேரில் 44 குரோமோசோம்ஸ், 22 பேர்ஸ்ன்னா அது 44 குரோமோசோம்ஸ், அது எல்லாமே ஆட்டோசோம்ஸ். அது ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பாடி கேரக்டர்ஸை நிர்ணயிக்கக்கூடியது. லாஸ்ட் இருக்கக்கூடிய 23rd பேர் தான் அது ஆலோசோம்ஸ் ஆர் செக்ஸ் குரோமோசோம்ஸ், அதுதான் வந்து மேல் அண்டு ஃபீமேலை இண்டிகேட் பண்ணக்கூடியது. இந்த பாடி செல்ஸ் செக்ஷுவலி ரீப்ரொடியூசிங் ஆர்கானிசம்ஸ், த குரோமோசோம்ஸ் ஜென்ரலி அக்கர் இன் பேர்ஸ். எல்லாமே வந்து செக்ஷுவல் ரீப்ரொடியூசிங் ஆர்கானிசத்தில் குரோமோசோம்ஸ் வந்து பேராக இருக்கும். திஸ் கண்டிஷன் இஸ் கால்டு டிப்ளாய்ட் கண்டிஷன்ஸ். இப்போ பேர் குரோமோசோம் செட்டாக டூ செட் ஆஃப் குரோமோசோம்ஸ்னால் அது டிப்ளாய்ட் 2N அப்படி சொல்லுவோம். த கேமெட்ஸ் ப்ரொடியூஸ் பை த ஆர்கானிசம் கண்டெயின் சிங்கிள் செட் குரோமோசோம்ஸ், ஹென்ஸ் த கேமெட்ஸ் ஆர் செட் டு பி ஹேப்ளாய்ட். ஒரு ஒரு ஆர்கானிசமும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஹேப்ளாய்ட் குரோமோசோம்ஸ் ஓகேவா. கேமெட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது ஹேப்ளாய்டு, செக்ஷுவல் ரீப்ரொடியூசிங் ஆர்கானிசம் ப்ரொடியூஸ் பண்ணது எல்லாமே டிப்ளாய்ட் குரோமோசோம்ஸ் தான் ஓகேவா. ஹேப்ளாய்ட்னா 1 செட் ஆஃப் குரோமோசோம், டிப்ளாய்ட்னா 2 செட் ஆஃப் குரோமோசோம்ஸ், இது தெரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட்டு கேரியோ டைப்னா என்ன, இஸ் த நம்பர் சைஸ் அண்ட் ஷேப் ஆஃப் த குரோமோசோம்ஸ் இன் த செல் நியூக்ளியஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் ஓகேவா. ஸோ இப்போ அந்த கேரியோ டைப்னா அதனுடைய எவ்வளோ குரோமோசோம்ஸ் நம்பர் இருக்குது, அதனுடைய சைஸ் எப்படி இருக்குது, அதனுடைய ஷேப்ஸ் எப்படி இருக்குது, அதை பேஸ் பண்ணி ஒரு நியூக்ளியஸ் ஆர்கானிசத்தில் இருக்கிற ஆர்கானிசத்தில் நியூக்ளியஸில் இது மாதிரி எந்த ஷேப்பில் குரோமோசோம்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு பேர் தான் அது கேரியோ டைப் அப்படின்னு சொல்கிறோம். அதில் இடியோகிராம் இஸ் அ டயக்ராமேட்டிக் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் கேரியோ டைப் ஆஃப் ஸ்பீஷியஸ். இடியோகிராம் அப்படின்றது ஒரு வரைபடம். ஸோ எது என்னன்னா அந்த குரோமோசோம்ஸ் எப்படி இருக்குது. இப்போ இந்த பிக்சர் நார்மல் ஹியூமன் கேரியோ டைப் குரோமோசோம்ஸ் இதுதான். இதில் என்ன பார்க்க என்ன தெரியுது இதில் அப்படின்னா, ஒன்று வந்து டார்க் ப்ளூவாகவும் இன்னொன்று லைட் ப்ளூவாகவும் இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தது இந்த 20 பேர் கொடுத்துருக்காங்க ஓகேவா. பேர் 1, 2, 3, 4, 5 அந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டு வந்து 22. அந்த 23 பேர் தான் அது 23rd பேர் ஹியூமன் செக்ஸ் குரோமோசோம்ஸ், எக்ஸ் 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 ஒய் ஆர் மேலாக இருக்கலாம் இல்லை ஃபீமேலாக இருக்கலாம். இது இதில் இந்த பிக்சர்ஸில் என்ன தெரியுது அப்படின்னா, இதனுடைய வந்து என்னது நம்பர் சைஸ் ஷேப் ஆஃப் த குரோமோசோம் இதை பேஸ் பண்ணி தான் இந்த கேரியோ டைப்பை பிரிச்சிருக்காங்க. அப்போ இந்த இந்த ரெப்ரஸன்டேஷன் இந்த டயக்ராமேட்டிக் ரெப்ரஸன்டேஷன் ப்ரெசென்ட் பண்ணுறதான் அது இடியோகிராம் அப்படி சொல்கிறோம். இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஆல் த மெட்டாஃபேசிக் குரோமோசோம்ஸ் அரேஞ்சு இன் த ஹோமோலோகஸ் பேர் அக்கார்டிங் டு டிக்ரீஸிங் லென்த்து, திக்னஸ், பொசிஷன் ஆஃப் சென்ட்ரோமியர், ஷேப் எக்ஸெட்ரா. இப்போ வந்து ஒரு மெட்டாஃபேஸ் ஒரு டிவிஷன் ஆகும்போது அதனுடைய குரோமோசோம்ஸ் டோட்டலாக என்ன ஆகுது அப்படின்னா டிக்ரீஸ் ஆகுது. அதனுடைய லென்த்து, அதனுடைய திக்னஸ், அதனுடைய பொசிஷன் ஆஃப் சென்ட்ரோமியர், அதனுடைய ஷேப் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள் இப்போ இதில். ஸோ ஃபஸ்ட்டு ரொம்ப லாங்காக இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதை விட கம்மி, அதை விட கம்மி, அதை விட கம்மி. ஸோ டோட்டலாக அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக வந்து லாஸ்ட்டு ஃபைனலாக அது ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ அதனுடைய லென்த்தும் குறையுது, அதனுடைய திக்னஸும் குறையுது, அதனுடைய சென்ட்ரோமியர் பொசிஷன் இருக்கிறது மாறுது, அதனுடைய ஷேப்பும் மாறுது. ஸோ இதுதான் வந்து கேரியோ டைப் அப்படி சொல்கிறோம் ஓகேவா. அதில் வந்து ஃபைனலாக வந்து வித் செக்ஸ் குரோமோசோம் பிளேஸ்ட் அட் த எண்டு. ஸோ ஃபைனலாக இருக்கிறதுனா அது செக்ஸ் குரோமோசோம்ஸ் எக்ஸ் 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 ஒய். ஸோ இது செக்ஸ் குரோமோசோம்ஸ், இதுதான் கேரியோ டைப். அந்த இடியோகிராம்ஸ் அப்படின்றது அதனுடைய டயக்ராமேட்டிக் ரெப்ரஸன்டேஷன். கேரியோ டைம் இதனுடைய நம்பர்ஸ் அதனுடைய சைஸ் ஷேப்பை பேஸ் பண்ணி தான் கேரியோ டைப் அப்படி சொல்கிறோம் ஓகேவா. ஸோ டிப்ளாய்டு அப்படின்னா 2 செட் ஆஃப் குரோமோசோம், ஹேப்ளாய்டு அப்படின்னா 1 செட் ஆஃப் குரோமோசோம்ஸ். அதுக்கு டோட்டல் நம்ம ஹியூமன் பீயிங்கில் 23 பேர்ஸ் இருக்குது, 22 பேர்ஸ் வந்து ஆட்டோசோம்ஸும், 23rd பார்ட் வந்து ஆலோசோம்ஸ் சொல்கிறோம். ஒரு அனிமலுக்கும் ஒரு ஹியூமன் பீயிங்க்கும் எல்லாமே என்னது அப்படி பிளான்ட்டுக்கு இருந்தாலும் கான்ஸ்டன்ட் குரோமோசோம்ஸ் தான் நம்பர்ஸ் தான் இருக்கும் ஓகேவா. ஸோ சுகர் கேன் அப்படின்னா 40 குரோமோசோம்ஸ் தான் இருக்கும், அது ஹேப்ளாய்ட் செட்ஸ், 80 டிப்ளாய்ட் செட்ஸ் அந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த பேசிக்கில் தான் இந்த குரோமோசோம்ஸ் வந்து இருக்குது ஓகே.
ஸோ இப்போ இன்றைக்கி நீங்கள் டெஸ்டில் காட்ட வேண்டியது டைப் ஆஃப் குரோமோசோம் பேசுகிற வந்து சென்ட்ரோமியர், டீலோசென்ட்ரிக், அக்ரோசென்ட்ரிக், சப்மெட்டாசென்ட்ரிக், மெட்டாசென்ட்ரிக். இதை எழுதிட்டு அடிஷ்னலாக என்ன பண்ணுங்கன்னா, ஆலோசோம்ஸ் ஆர் குரோமோசோம்ஸ் விச் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டிடர்மின் த செக்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல், தே ஆர் கால்டு செக்ஸ் குரோமோசோம்ஸ். அதுதான் ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஒரு பால் நிர்ணயிக்கிறது, அதாவது ஆனால் பெண்ணா அப்படின்றத நிர்ணயிக்கிறது இந்த ஆலோசோம்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஸோ அதை மட்டும் டெஸ்ட் செய்ய காட்டுங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ.